ஹாய் காய்ஸ், ஒரு குட்டி கதை. பார்த்ததில் ரசித்தது, படித்ததில் பிடித்தது. 1912, அதாவது 1912 வருஷம், ஸ்காட்லாண்ட்லேருந்து ஒரு ஃபார்மர், அவர் பேர் மிஸ்டர் கிளார்க். அவருடைய 5 குழந்தைகளையும் கூட்டிகிட்டு நியூயார்க்கு கப்பலில் போகணும்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தார். ஒரு வெக்கேஷன், ரொம்ப எக்ஸ்பென்சிவான வெக்கேஷன். அந்த டிக்கெட்டு ரொம்ப ஜாஸ்தி அண்ட் நான் ரீஃபண்டபிள். அவருடைய மொத்த சேவிங்ஸையும் சேர்த்து அந்த டிக்கெட்டை வாங்கியிருக்கார். அவர் கிளம்புறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி அவருடைய ஒரு குழந்தைய நாய் கடிச்சிருக்கு. டாக்டர்கிட்ட கொண்டு போகும்போது டாக்டர் சொன்னாங்க, ஃபார் சேஃப்டி ரீசன் ட்ரிப்புக்கு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போக வேணாம்னு. அவருடைய மனைவி சொன்னாங்க, நான் இந்த குழந்தைய பார்த்துக்கிறேன், நீங்கள் மற்ற குழந்தைகளை கூட்டிகிட்டு ட்ரிப்புக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மிஸ்டர் கிளார்க் என்ன பண்ணுறாருன்னா, மொத்த ட்ரிப்பையும் கேன்சல் பண்ணிடுறார். யாருமே போகலை. அந்த கப்பல் கிளம்புற அன்னைக்கு அவர் அங்கே போய் நின்று மனசார அழுதுட்டார். ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்துருந்தார் போகணும் அப்படின்ட்டு. மொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போகணும். அவர் ரொம்ப சங்கடப்பட்டுட்டார், ரொம்ப ஃப்ரெஷ் ஃபிட் ஆகிட்டார். அவர் மொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அப்படித்தானே நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். என் மொத்த பணத்தையும், நான் சேர்த்து வச்சுருந்த மொத்த பணத்தையும் இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். பணத்தை எல்லாத்தையுமே சேர்த்து டிக்கெட் வாங்கிட்டேன். என்னோடய பணமும் போச்சு, அந்த ட்ரிப்பும் என்னால் போக முடியலைன்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டார். ஆனால் ஒரு 4-5 நாள் கழித்து நியூஸில் பார்த்தாரு, அந்த கப்பல் ஆக்சிடெண்ட் ஆகி 70-80% ஆன ஜனங்க இறந்துட்டாங்க அப்படின்னு. அந்த கப்பல் பேர் தாங்க டைட்டானிக். அவர் அடுத்து என்ன யோசிச்சார்னா, அந்த நாய் எங்கே அப்படின்னு தேடி பார்த்தார். அந்த நாய்க்கு மாலை போட்டு சந்தோஷப்படுத்தத்தான் அப்படின்னு பார்த்தார். அந்த நாய் கடித்த காரணத்தால் தான் அவரும் அவருடைய மொத்த குடும்பமும் உசுரோடு இருக்காங்க அப்படின்றது அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருது. மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய பிளான் போட்டு நிறைய நடத்தணும்னு நினச்சிருப்போம், கடைசி நேரத்தில் அது நடக்காமல் போயிடும். நம்ம ரொம்ப அப்செட் ஆகிடுவோம். ஒரு 2-3 நாள் யோசித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அது ஏன் நடக்கலைன்ற காரணம் தெளிவாக நமக்கு புரியும். ஒரு 2-3 நாள் விட்டு பார்த்தோம்னா போதும், எல்லாத்துக்குமே எல்லாமே நடக்கிறது கிடையாது. ரொம்ப பிளான் பண்ணுவோம், ரொம்ப ப்ரீ பிளான் பண்ணுவோம், இப்படி நடத்திடலாம் அப்படி நடத்திடலாம், ஆனால் கடைசி நேரத்தில் நடக்காமல் போயிடும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் 2-3 நாள் யோசித்து பார்த்தீங்கன்னா கிளியராக அதுக்கான விஷயம் புரிஞ்சிடும். வி பாசிட்டிவ், கிரியேட் பாசிட்டிவ். வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமானது. அதை அதுக்கு போக்கில் விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நடக்கிறது எல்லாமே நல்லது. பை நேம் இஸ் அலீஷ்.